வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது மூலிமா உங்களுக்கு தொடர்ந்து இன்ஃபோ வரும். சேனல் நேமை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து வரும். ஹோம் பேஜில் பார்த்திங்கன்னா நீங்கள் நிறையா வீடியோஸ் இருக்கும், நீங்கள் அது ஸ்ட்ராட்டஜிக்கு பார்க்குறனாலும் பார்க்கலாம். அதே மாதிரி வீடியோக்கு கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங்க்குரிய ப்ரொசீஜர்ஸ் வந்து போகும். அதே மாதிரி இப்போ நீங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிற மூலிமா உங்களாலே வந்து ஓனாக ட்ரேடிங் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இந்த பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பிரேக் ஆகிறத வச்சு மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் எப்படி இருக்குது, பை பண்ணலாமா செல் பண்ணலாமா அப்படின்றதுக்குரிய ஒரு பேசிக்கான நாலேஜும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதை வச்சு நீங்களே வந்து ஈவினிங்கில் வந்து ஓனாக வந்து ட்ரேடிங் வந்து பண்ணலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு க்ரூட் ஆயிலில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங்கில் ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. அது பார்த்தீங்கன்னா 3546 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்தே பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் சின்ன சின்ன ஒரு ரைசிங்கில் தான் வந்து வந்துட்டு இருந்துச்சு. ஊடால ஒரு 12 o'clock கிட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு நியூஸ் வந்து க்ரூடாயில் ஓரியன்டாக வந்ததுனால டிமாண்ட் காரணமாக பார்த்திங்க அப்படின்னா க்ரூடாயில் வந்து சடன் ரைஸ் ஆச்சு. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா க்ரூடாயில் வந்து ஓவரால் லுக்கிலே வந்து மார்க்கெட் நல்லா ஏறிடுச்சு. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்திங்கனாலும் ஓவரால் லுக்கில் க்ரூடாயில் வந்து ஒரு பையிங் ட்ரெண்டில் தான் வந்து பார்க்கப்படுது. அதே சமயத்தில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் வந்து நல்லா மேலே வந்தது. கரெக்டாக ஒரு 3660 ரேஞ்சு, இந்த 660 இந்த ரேஞ்சுக்கிட்ட வந்தோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக மார்க்கெட் அப்படியே ஸ்டேபிளாக நின்றுச்சு. ஸோ இந்த கண்டினியூஸாக வந்த ட்ரெண்ட் அப்படியே ஸ்டாப் ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு பிரேக் அவுட்டாக வச்சு ஒரு 3665 ரேஞ்சுக்கு மேலே ஜஸ்ட்டு ஸ்பைக் மாதிரி வராமல் கொஞ்சம் நேரம் ட்ரேட் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து மார்க்கெட்டில் வந்து க்ரூட் ஆயில் ஒரு அகெயின் ஒரு பையிங் ட்ரெண்ட் வந்துருச்சு, இன்னும் மார்க்கெட் மேலே ஏறதுக்குரிய சான்சஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ அப்போதைக்கு நீங்கள் இன்னும் கூட பை பண்ணி க்ரூட் ஆயில் நீங்கள் ஈவினிங்கில் வந்து அப்சைடில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அதே சமயத்தில் டவுன் சைட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் ஒரு சேஞ்ச் ஓவராக இருக்கிறது வந்து 3635 ரேஞ்ச் கிட்ட தான். ஸோ இந்த ரேஞ்சுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா நீங்கள் க்ரூட் ஆயிலில் வந்து ஒரு டவுன் சைடில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது வரைக்கும் க்ரூட் ஆயில் கீழே வந்து வராது. ஓகேங்களா? அடுத்து இப்போ ஜிங்க் பார்க்கலாம். ஜிங்க் பார்த்தீங்க அப்படின்னா 205.50 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் வந்துச்சு. வந்த டவுன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 204.50 இந்த ரேஞ்ச் பார்த்தாலே தெரியும். இந்த ரேஞ்சுக்கு கீழே வந்து ஜிங்க்கால் வந்து வர முடியல. பட் ஆனால் ரெக்கவர் பண்ணி மேலே போனாலும் ஓப்பனிங் ரேஞ்சு கிட்ட இருக்க 205.50 இந்த ரேஞ்சை பார்த்தீங்க அப்படின்னா ஜிங்க்கால் பிரேக் பண்ண முடியல. ஸோ அப்சைடில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறது வந்து 205.50 இருக்குது. ஸோ இந்த ரேஞ்ச் பிரேக் ஆகாத வரைக்கும் ஜிங்க்கால் வந்து மேலே வந்து போக முடியாது. அதே சமயத்தில் டவுன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 204.50 கிட்ட இருக்குது. ஸோ இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆனால் மட்டும்தான் வந்து ஜிங்க் வந்து அகெயின் ஒரு டவுன் சைடில் போகும். அப்போதைக்கு நீங்கள் செல் பண்ணி கீழே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லாட்டி அப்படின்னா ஜிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் உடைக்காத வரைக்கும் கீழே வந்து அதால் போக முடியாது. அது பிரேக் ஆச்சுன்னா மட்டும் நீங்கள் செல் பண்ணி டவுன் சைடில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அப்சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 205.50. ஸோ இந்த ரேஞ்ச் பிரேக் ஆனால் மட்டும் நீங்கள் அப்சைடில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே வரக்கு சான்சஸ் கம்மி தான். அடுத்து இப்போ காப்பரில் பார்க்கலாம். காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 406 ரேஞ்ச் கிட்ட ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன கொஞ்ச நேரம் சைட்வேஸாக இருந்தாலும் அடுத்து மார்க்கெட் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் வந்துச்சு. அப் ட்ரெண்ட் வந்தது பார்த்தீங்க அப்படின்னா 407 ரேஞ்சு கிட்ட வந்தோன்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு டர்ன் ஓவராமல் நடந்துச்சு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி காப்பர் வந்து நல்ல ஒரு வால்டைலாக இருந்ததுனால 405-207 வந்து நிறைய டைம் வந்து போயிட்டு வந்துச்சு. ஆனால் இது ஒரு ஓவரால் லுக்கில் பார்த்தீங்க அப்படின்னா காப்பர் வந்து அப் ட்ரெண்டில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் பண்ணது வந்து 407 ரேஞ்ச் தான். ஸோ இந்த ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா மட்டுமே வந்து நம்ம காப்பர் வந்து அப்சைடில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா காப்பர் வந்து மேலே வந்து வராது. அதே மாதிரி டவுன் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேஞ்ச் வந்து 405.30. ஸோ இந்த ரேஞ்ச் இருக்குல்ல 405.30. ஸோ இந்த ரேஞ்சுக்கு கீழே மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆச்சுன்னா மட்டும்தான் வந்து காப்பரால் நீங்கள் டவுன் சைடில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லாட்டி அப்படின்னா காப்பர் வந்து டவுனில் வராது, ஃபுல்லாக ஒரு வால்டைலே போய்கிட்டே இருக்கும் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே. ஸோ ஏதாச்சும் ஒரு ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆனால் மட்டும்தான் வந்து நம்ம அப் இல்லாட்டி டவுனில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும்.
ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.